வெல்கம் டு கிரேசி சிவில் கிராக்கர்ஸ். இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது சிஆர்பிஎஃப்லேருந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வேகன்சி போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் 25, வேகன்சி வந்து 25 வேகன்சி இருக்குது. பே ஸ்கேல் சேலரி வந்து ₹56,100 to ₹177,500 வரை சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ். ஸோ மேக்ஸிமம் 35 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் பின்னாடி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ சிவில் இன்ஜினியர், அதாவது இந்த போஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்கிற சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ நமக்கு சிவில் இன்ஜினியரிங் இதை அப்ளை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு கிடையாது. இதே அன்ரிசர்வர் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ் மேல் கேண்டிடேட் அப்படின்னா ₹400 ஃபீஸாக அப்ளை பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லை அப்படின்னா எஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக 35 ஏஜ் வச்சுருக்கான் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 40 வர நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதே ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ நார்மலாக 35 அப்படின்னா இவங்களுக்கு 38 வர ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். தென் பேமெண்ட் மோட், ஸோ இந்த எப்படி இந்த ரூபா அதாவது ஃபீஸை நம்ம பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து பே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஆஃப்லைன் மோட் எக்ஸாம். ஸோ பேமெண்ட் மோட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா பேங்க்கில் போய் தான் அவங்க கொடுத்துருக்க அந்த டிடி நேமுக்கு நம்ம டிராஃப்ட் எடுத்து அனுப்பணும். அப்ளிகேஷன் மோட் வந்து ஆஃப்லைன் மோட், அதாவது ஆன்லைனில் நம்ம இந்த போஸ்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போய் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம போஸ்ட் மூலமாக அனுப்பணும். தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது ஸ்டார்டிங் 30/6/2021 வந்து ஓப்பனிங் டேட் ஃபார் அப்ளிகேஷன். இது க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 29/7/2021. ஸோ அதாவது அவங்க கையில் 30 to 29 நெக்ஸ்ட் மந்த் 29 வந்து போய் இருக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும் இந்த போஸ்டர். சொல்லியிருக்கோம் இல்லை இந்த இது மாதிரி ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னது இந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பார்ப்பாங்க. தென் செகண்ட் என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் ரெண்டு பேப்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப், ஸோ ஜெனரல் ஆப்டிடியூட் ரீசனிங் ஜிகே எல்லாமே இருக்கும் அதில் பேப்பர் ஒன்றில். ஸோ இது 2 hours எக்ஸாம் இருக்கும், 200 மார்க்குக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். தென் பேப்பர் 2 வந்து கன்வென்ஷனல் டைப், அதாவது சிவில் இன்ஜினியரிங் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் கிடையாது, கொஸ்டின் ஆன்சர். நம்ம காலேஜில் எப்படி 15 மார்க் எழுதுகிறோமோ அது மாதிரி இங்கே இருக்கும். தென் 3 hours இந்த எக்ஸாம் இருக்கும், 300 மார்க்ஸுக்கு. தென் ஸ்டேஜ் 3 வந்து டாக்குமெண்டேஷன் டிஎம்இ, அதாவது இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சு நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. தென் திரும்ப 4th ஸ்டேஜில் அகெயின் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தேங்க்யூ.